ஹலோ கைஸ், நான் தான் கன்னியாகுமரி கிரிக்கெட் ராஜு. இன்றைக்கி தேர்ட் ரவுண்ட் மேட்ச்சு குலசேகரம் 10,000 டோர்னமெண்ட்டில் எடுக்க வந்திருக்கோம். யாருக்கு இல்லைனா பேக் பெஞ்சர்ஸ் விசஸ் ஃப்ரீ பேட்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு. மேட்ச்சு கண்டிப்பாக வெறித்தனமாக போகும். ரெண்டு டீமுமே யூக்கராக ஃபைட் கொடுப்பாங்க. மேட்ச்சு கண்டிப்பாக வெறித்தனமாக தான் போகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் வெறித்தனமாக போகான்னு. மோஸ்ட் அவாய்டட் மேட்ச்னே சொல்லுவேன் இந்த மேட்சை. ரெண்டு பிளேயர்ஸுமே வேறு லெவலில் ஃபயராக விளாடுவாங்க. ரெண்டு டீம்ஸுமே வேறு லெவலில் ஃபயராக விளாடுவாங்க. ஓகே, மேட்சஸ் குள்ளாடி போயிடலாம். இந்த மேட்சும் 8 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணோம். பேக் பெஞ்சர்ஸ் டீம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ பேட்ஸ் டீம் பேட்டிங். ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் நிஷாந்த். பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஜான் லெஃப்டிங் ஹேண்ட் பவுலர். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், நல்ல பவுலிங்க, குயிக்காக சிங்கிள் ரன் ஓடிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நிஷாந்த், ஐயோ தட்டியிருக்காங்க, லெக் சைடு போகுது, குயிக்காக 2 ரன் ஓடிட்டாங்க. தேர்ட் பால், ஐயோ சூப்பர் டேக்கனுங்க உன்னி நிசாந்தோட வைக்கிறீங்க, லாஸ் ஆகுது. ஐயோ சூப்பர் டேக்கனுங்க, வேற லெவல் கேட்ச். இந்த கேட்ச் வந்து ஷார்ட்ஸில் வரும். இதுவரைக்கும் 3 பால் போட்டிருக்காரு, 3 ரன் வந்திருக்கு, 1 விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜின், ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக ஜான் டு விஜின். அகெயின் தட்டியிருக்காங்க, சிங்கிள் ரன், லாஸ்ட் 2 பால்ஸ், ஷாட் நேர கையிலே தான் போகுது. ஐயோ பவுண்டரி, ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃப்ரீ பேட்ஸ் 10 ரன் ஆடிருக்காங்க, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக செகண்ட் ஓவர் போடுறதுக்கு உன்னி, ஸ்ட்ரைக்கில் விக்கி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், ஐயோ நல்ல நறுக்குன்னு உள்ளே எரிஞ்சிருக்காரு, ஒயிட் லைனை ஒட்டி டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் தரமான ஃபேஸு. செகண்ட் பால் அகெயின், ஐயோ ஐயோ நல்ல ஃபேஸ் பட் ஒயிட் கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் ரீ உன்னி டு விக்கி, ஸ்லோயர் பால். ஃபஸ்ட்டு 2 பால் ஃபேஸாக போட்டார், 3வது பால் சாரி செகண்ட் பால் தான், செகண்ட் பால் ஸ்லோயர் அதுக்கு போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விஜின், ஃபுல் டாஸுங்க அடிச்சிட்டாரு லெக் சைட், 6 ரன். இந்த 3 பால் இருக்கு, ஸ்ட்ரைக்கில் விஜின் அகெயின், நல்ல ஷாட் நேருக்கு நேர் தரையிலேயே போகுது, சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால்ஸ், இந்த 2 பால் இருக்கு உன்னி டு விக்கி. அகெயின் நல்ல பவுலிங்க, ஒயில் லைனை ஒட்டி தான் கரெக்டாக மீட் ஆகல, சிங்கிள் ரன். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால் உன்னி டு விஜின், நல்ல ஷாட் உள்ளே வந்தார், லீஃப் பட்டுருக்கு, 6 ரன். இதுவரைக்கும் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு விஜின். இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃப்ரீ பேட்ஸ் 26 ரன் ஆடிருக்காங்க, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவர் போடுறதுக்கு பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக ஜானுக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் விக்கி, நல்ல ஷாட் உள்ளே வந்தார், ஒரு வெட்டு தாங்க, 6 ரன். கம்மியான ஸ்கோராக இருந்தாலும் சரி அதிகமான ஸ்கோராக இருந்தாலும் சரி இந்த மேட்ச்சு ஃபயராக தான் போகும். ரெண்டு டீமுமே ஃபயராக விளாடுவாங்க, கட்டுற மாதிரி போட்டிருக்காரு. அகெயின் நல்ல ஷாட்டுங்க, நேராக எலும்பிருக்கு, லீஃப் பட்டுனா 6 இல்லை வெளியவே போயிட்டுங்க, 6 6 ரன். பேக் டு பேக் 2 6 விக்கி பேட்லேருந்து, 2 6 பேக் டு பேக் அடிச்சிருக்காரு விக்கி, கரெக்டாக இல்லை ஃபுல் டாஸ் பால், சிங்கிள் ரன். இந்த 3 பால் இருக்கு ஸ்ட்ரைக்கில் விஜின், நல்ல கட்டர் டாட் பால், விழுந்த இடத்துலேருந்து பந்து வெளியே மாறிச்சு. லாஸ்ட்டு 2 பால்ஸ், 3வது ஓவரோட ஜான் டு விஜின், நல்ல ஷாட்டிங் உள்ளே வந்தார், வெளியே போகுதுங்க ரொம்ப தூரத்துக்கு, 6 6 ரன். இந்த ஓவரில் இதுவரைக்கும் 3 6 பதிவாயிருக்கு. லாஸ்ட் 1 பால் ஜான் டு விஜின், ஃபுல் டாஸ் தரையிலே ஆடிடுறாரு, சிங்கிள் ரன். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது,
மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃப்ரீ பேட்ஸ் 47 ரன் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேட்ஸ்மேனுக்குமே கரெக்டாக மீட் ஆகிட்டு இருக்குது. அடிக்கக்கூடிய பால் அடிக்கிறாங்க, கரெக்டாக தரையில் ஆடக்கூடிய பால் தரையில் ஆடி சிங்கிள் மாத்துறாங்க ரெண்டு பேருமே. பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக 4வது ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் பெட்ரி ஸ்ட்ரைக்கில் விஜின். ஃபர்ஸ்ட் பால் 4th ஓவர் கனெக்ட் ஆகலை, பேட்டோட டாப்பில் போட்டு நினைக்கிறேன். சிங்கிள் ரன். செகண்ட் பால் பெட்டி டூ விக்கி, ஃபுல் டாஸ் பேக்கில் 2-4ங்க. செகண்ட் பாலே 4 அடிச்சிருக்காரு. தேர்ட் பால் பேக்கில் 2. இந்த மேட்சில் எந்த டீம் பாஸ் பண்ணுறாங்களோ அந்த டீம் ப்ரைஸ் மணிக்கு என்ட்ரு ஆவாங்க. இன்னும் மூணு பால் இருக்குது. பெட்டி டூ விக்கி, ஐயோ அகெயின் 2. லாஸ்ட் 2 பால்ஸ், இன்னும் 2 பால் இருக்குது. ஃபுல் டாஸுங்க, வெளி அடிச்சிட்டாரு. 6-6 ரன். லாஸ்ட் 4th ஓவரோட ஸ்ட்ரைக்கில் விக்கி, நல்ல ஷாட் அகெயின். ஐயோ 6 நினச்சேன், பட் லைனில் இன்னும் கேட்ச் ஜோபின் கிட்டே இருந்து. விக்கியோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. மொத்தம் 2 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க ஃப்ரீ பேட்ஸ் டீம். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஃப்ரீ பேட்ஸ் டீம் 62 ரன் ஆடிருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக 5வது ஓவர் போடுறதுக்கு டான்சிங் ரோஸ் ஜோபின். ஸ்ட்ரைக்கில் விஜின், ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் போட்டுருக்காரு. சிங்கிள் ரன். ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட். ஸ்ட்ரைக்கில் சரத், நியூ பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸ் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணல. சிங்கிள் ரன். செகண்ட் பால் ஜோபி டு விஜின். ஐயோ அகெயின் நோ பால் போட்டிருக்காங்க. சிங்கிள் ரன், அகெயின் நோ பால். அதுக்கான ஃப்ரீ ஹிட். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சரத், நல்ல ஷாட். ஃபுல் டாஸ் தான், லோ ஃபுல் டாஸ் மாதிரி வந்து இறங்குச்சு. 6 போயிருக்குங்க. 6 ரன் சரத்தோட பேட்லேருந்து. தேர்ட் பால் ஜோபி டு சரத், அகெயின் ஃபுல் டாஸ். ஆஃப் சைடு போகுமான்னு தெரியல. 4 பவுண்ட்ரி பேக் டு பேக். 6-4 வந்திருக்கு. கண்டினியூஸாக ஃபுல் டாஸ் மட்டுமே தான் போட்டிருக்கிறாரு ஜோபின். இன்னும் 3 பால் இருக்கு. ஜோபி டு சரத், அகெயின் ஃபுல் டாஸ், நேருக்கு நேர். 6-6 ரன். எல்லா பாலுமே ஃபுல் டாஸ் தான். லாஸ்ட் 2 பால்ஸ். ஐயோ நல்ல பவுலிங்க, நறுக்குன்னு போட்டுருக்காரு. லாஸ்ட் 1 அகெயின் நல்ல ஷாட். ஐயோ 6ங்க உள்ளே போட்டார். இந்த ஓவரில் மொத்தம் 3 6, ஒரு 4 கிட்ட வந்திருக்கு. இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃப்ரீ பேட்ஸ் டீம் 89 ரன் ஆடிருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் 3 ஓவர் இருக்குது. பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக 6வது ஓவர் போடுறதுக்கு பெட்டி பெட்டிக்கு இது 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் விஜின். நல்ல ஒரு ஏர்கார் டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே. செகண்ட் பால் நல்ல ஷாட். ஐயோ 6-6 ரன். இதுவரையும் கரெக்டாக மிட்டில் பேட்லேயும் வாங்குறாரு எல்லா பாலையுமே. ஸ்ட்ரைக்கில் சரத், இந்த 3 பால் இருக்கு. அகெயின் நல்ல ஷாட், அடிக்க கூட இல்லை, அப்படியே வச்சு விடியாரு. 6-6 ரன். லாஸ்ட் 2 பால்ஸ். கேட்சுக்கான வாய்ப்பு, கேட்ச் இல்லை, டாட் பால். லாஸ்ட் 1 6வது ஓவரோட அகெயின் ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. ஐயோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அகெயின் ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. இந்த ஷாட் வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வரும். ஃபஸ்ட் 6 ஓவர் முடிச்சிருக்கு. ஃப்ரீ பேட்ஸ் டீம் 109 ரன் ஆடிருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக 7வது ஓவர் போடுறதுக்கு உன்னி. ஸ்ட்ரைக்கில் விஜின், நல்ல ஷாட்டுங்க எடுத்து அடித்தாரு. முன்ன விழுந்த பந்தம் ரொம்ப தூரம் போயிடுது. 6-6 ரன். இது வரைக்கும் சூப்பராக மிடில் பேட்டில் கனெக்ட் பண்ணி விளையாடிட்டுருக்காரு விஜின். செகண்ட் பால் அகைன் நல்ல ஷாட், நல்ல டேக்கன். ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக நியூ பேட்ஸ்மேன் சஞ்சித் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பால் கனெக்ட் ஆகல, தரையிலே போயிருக்கு. சிங்கிள் ரன். சரத் ப்ரோ அடித்த ஹெலிகாப்டரும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி விஜின் ப்ரோ அடித்த ஹெலிகாப்டரும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரைட்லேருந்து சூப்பராக கேட்ச் எடுத்தார் பெட்ரி.
ஸ்ட்ரைக்கில் சரத். ஃபோர்த் பால் அகைன் நல்ல ஷாட் நேருக்கு நேர். சிக்ஸ் ஆர் ரன், சிக்ஸ் மட்டுமே தான் வந்துட்டு இருக்கு. எப்படியும் மேட்ச்சு வெறித்தனமாக தான் போகும். அவங்களும் சேஸ் பண்ணக்கூடிய டீம் தான். லாஸ்ட் டூ பால்ஸ், உட் நீட் டு சரத் அகைன் நல்ல ஷாட் மிஸ்ஃபீல்டு, நாலு ரன். லாஸ்ட் ஒன் பால், ஒன் இட்டு சரத் அகெயின் எலி அவுட் ஷாட், தரையிலே போகுது சிங்கிள் ரன். இதோட ஏழு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃப்ரீ பேட்ஸ் டீம் ஏழு ஓவருக்கு 127 ரன் ஆடிருக்காங்க. மூணு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பாலையுமே சென்ட்ரு பேட்டில் வாங்கி சிக்ஸ் அடிக்கிறாங்க. பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சஜின் ஸ்ட்ரைக்கில் சரத். ஓய்யோ, முன்ன போட்டு பந்து லைட்டாக மாறிச்சு. டாட் பால், செகண்ட் பால், சஜின் டு சரத். மறுபடியும் பால லெக்கேட்டர் மாதிரி விட்டுருக்காரு. டாட் பால், லாஸ்ட் டூ பால்ஸ், சஜின் டு சஞ்சித். ஓய்யோ, சூப்பராக போட்டுருக்காரு. லாஸ்ட் ஓவர் வந்து பிடிச்சி போடுறாருன்னு சொல்லலாம் சஜின். லாஸ்ட் ஒன் பால், ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்ட்ரைக்கில் சஞ்சித் நேராக எழும்பிருக்கு. லீஃப் பட்டுருக்குங்க. சிக்ஸ் ஆர் ரன், லாஸ்ட் பாலில் சிக்ஸில் முடிச்சிருக்காரு சஞ்சித். இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. லாஸ்ட் ஓவர் போட்ட சஜின் தான் மேட்சை வந்து கம்மியான ஸ்கோர் கொடுத்துட்டே அறிஞ்சிடலாம். அவரோட ஓவரில் மட்டுமே தான் கம்மியான ஸ்கோர் வந்திருக்கு. 10 ரன் மட்டுமே தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் இன்னிங்ஸில் பார்ப்போம். 8 ஓவருக்கு 134 ஆடிருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 135 ரன் டார்கெட் பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்கு. பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வெற்றி, நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் ஆதர்ஷ். ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு விக்கி. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், ஃபஸ்ட்டு பாலே போல்டுங்க. பேட்டோட எட்ஜில் பட்டு ஸ்டெம்பில் வந்து அடிச்சிருக்கு. ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் டான்சிங் ரோஸ் ஜூபின். விக்கி டு ஜூபின், ஃபுல் டாஸ் தான் இதுவும். சிங்கிள் ரன், ஃபஸ்ட்டு ரெண்டு பாலுமே ஃபுல் டாஸாக இருந்தாலும் கனெக்ட் ஆகல. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ் ஆதர்ஷ், ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. ஐயோ, நல்ல டேக்கன், குண்டுக்குள்ளே விழுந்துட்டாரு. கேட்ச் எடுத்துட்டு உள்ள விழுந்துட்டாரு. விக்கெட் ஆதர்ஷோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஃபஸ்ட் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு ரெண்டு ஓப்பனர்ஸோட விக்கெட்டை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அஜின். ஸ்லோயர் தான், ஒயிடு மாதிரி இருந்துச்சு, ஆனால் நேராக ஸ்டெம்புக்கிட்ட தான் போகுது. சிங்கிள் ரன், லாஸ்ட் டூ பால்ஸ், ஸ்ட்ரைக்கில் டான்சிங் ஜோபின். நல்ல கேட்சுங்க, அகெயின் விக்கெட். ஃபஸ்ட் ஓவர்லேயே 3 விக்கெட் எடுத்துருக்காரு விக்கி. லாஸ்ட் ஒன் பால், ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். உடம்புல பட்டுருக்கு. டாட் பாலுங்க, இதோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட் ஓவர்லேயே 3 விக்கெட் எடுத்துருக்காரு. ஒரு ஓவர் முடிச்சிருக்கு. பேக் பெஞ்சர்ஸ் 2 ரன் ஆடிருக்காங்க. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக செகண்ட் ஓவர் போடுறது ரகு. ஸ்ட்ரைக்கில் அஜின். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், ஐயோ நல்ல ஃபேஸ் பட், ஃபஸ்ட் பாலே நோ பால் கொடுத்துருக்காங்க. கால் ரொம்ப வெளியேஞ்சலி. ஃபஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட், அஜின் டு ரகு. நல்ல ஷாட் உள்ளே வந்தார், பட் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு தெரியல. கேட்ச் இருந்தாலுமே விக்கெட் இல்லை. சிங்கிள் ரன், ஸ்ட்ரைக்கில் தினேஷ். ரகு டு தினேஷ், செகண்ட் பால். ஐயோ நல்ல ஃபேஸுங்க, விழுந்த இடத்துலேருந்து பால் வேரியேஷன் ஆகுது ஃபேஸ்லேயே. தேர்ட் பால், தினேஷ் டு ரகு. கனெக்ட் ஆகல, தலைக்கு மேலே ஆஃப் சைடு ஃபீல் இருக்கேன். சிங்கிள் ரன், லாஸ்ட் ஒன் பால், உள்ளே வந்துருக்காரு. சிங்கிள் ரன், இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு ஓவருக்குமே எதுவுமே பவுண்டரிஸ் வரல. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. பேக் பெஞ்சர்ஸ் 7 ரன் ஆடிருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு விக்கி. விக்கி இது ரெண்டாவது ஓவர். ஸ்ட்ரைக்கில் தம்பி, ஃபுல் டாஸ் பால், கனெக்ட் ஆகல. டாட் பால், தேர்ட் பால், அகெயின் பேட்டில் கனெக்டாக மீட் ஆகல. சிங்கிள் ரன், ஓப்பனிங் ஆர்டரை 3 விக்கெட்டையுமே எடுத்துட்டாங்க ஃப்ரீ பேட்ஸ் டீம். இந்த மூணு பால் இருக்குது. நல்ல ஷாட்டுங்க, அகெயின் விக்கெட். மொத்த 4வது விக்கெட் எடுக்கிறாரு விக்கி இது வரைக்கும்.
பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்காக நியூ பேட்ஸ்மன் பிஜிஷ் அழகாக தட்டிடுறாரு விக்கெட் கொடுக்காண்டான்னு. விக்கெட் டு பிஜிஷ் அங்கே நேராக எலும்பிருக்கு, லீஃப் பட்டிருக்கு, விக்கெட் இல்லை. இதோ இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. பேக் பெஞ்சர்ஸ் மூணு ஓவருக்கு 8 ரன் ஆடிருக்காங்க, 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. விக்கி மட்டுமே 2 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்துருக்காரு. ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக 4வது ஓவர் போடுறதுக்கு பிரைஸ்வெல் ஸ்ட்ரைக்கில் தம்பி. ஐயோ ஒட்டம்புலியே பட்டிருக்கு, கழுத்துக்கிட்ட லெக் ட்ரை பட்டிருக்கு ஸ்ட்ரைக்கில் பிஜிஷ். தேர்ட் பால் நல்ல ஃபேஸுங்க, மூணு பாலுமே தரமான ஃபேஸில் போட்டிருக்காரு. லாஸ்ட் 2 பால்ஸ் பிரைஸ்வெல் டு பிஜிஷ், நல்ல ஷாட்டுங்க. போகல, சிங்கிள் ரன். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பேக் பெஞ்சர்ஸ் 15 ரன் ஆடிருக்காங்க, விக்கெட் 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக 5வது ஓவர் போடுறதுக்கு அபினவ் தரையிலே தான் போகுது. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, சிங்கிள் ரன். செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, உள்ள போட்ட பந்து 6, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி. ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி இல்லை, ஹெலிகாப்டர் ஷாட் தான். இந்த மூணு பால் இருக்குது ஸ்ட்ரைக்கில் பிஜிஷ், ஃபுல் டாஸ் வெளியே போயிட்டுங்க. 6 6 ரன். லாஸ்ட் 2 பால்ஸ் கனெக்ட் ஆகல, தடுத்து போட்டிருக்காரு விஷால். டாட் பால் லாஸ்ட் 1 பால். ஓய்யோ ஸ்லோ இறக்குற மாதிரி. இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவருமே நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஃப்ரீ பேட்ஸ் டீம். ஓவர் முடிச்சிருக்கு. பேக் பெஞ்சர்ஸ் 30 ரன் ஆடிருக்காங்க, 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக 6வது ஓவர் போடுறதுக்கு ஜெகதீஷ் ஸ்ட்ரைக்கில் தம்பி. ஃபுல் டாஸ் பாலுங்க வெளியே போயிட்டு 6 6 ரன். செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே 6 வந்துருக்கு. அகெயின் ஃபுல் டாஸ், ஃபுல் டாஸில் நோ பால் கொடுத்துருக்காங்க. 6 6 ரன். செகண்ட் பால் நோ பால் போட்டிருக்காங்க. ஒரு பாலுக்கு 12 கிடச்சிருக்கு. இந்த பால் ஃப்ரீ ஹிட், கேட்ச் பிடிச்சிருந்தாலும் விக்கெட் இல்லை. 2 பாலுக்கு 12. லாஸ்ட் 3 பால்ஸ். ஐயோ கட்டர் பவுலிங்க, விக்கெட் ஸ்டெம்மிங் பண்ணிடுறாரு சரத். லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கில் பிஜிஷ், கால் படலைன்னா கண்டிப்பாக போல்டு தான். ஸ்லோயர் தூக்கி போட்டிருக்காரு ஜெகதீஷ். இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. பேக் பெஞ்சஸ் 6 ஓவருக்கு 47 ரன் ஆடிருக்காங்க, 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக 7வது ஓவர் போடுறதுக்கு அபினோ ஸ்ட்ரைக்கில் சஜின் நியூ பேட்ஸ்மேன். க்ளீன் போல்டுங்க, ஐயோ நல்ல ஃபேஸ் விழுந்த இடத்துலேருந்து சஜினோட விக்கெட் இவங்க லாஸ் ஆகுது. பேக் டு பேக் விக்கெட் வந்து தான் இருக்குது ஓவருக்கு. சாரி 6 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராகுல். செகண்ட் பால் தட்டியிருக்காங்க. மேட்ச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ பேட்ஸ் டீம் பக்கம்தான். தேர்ட் பால் நல்ல ஃபேஸ் உள்ளே போட்டிருக்காரு. லாஸ்ட் 3 பால்ஸ் அபினவ் டு ராகுல், லீவ் பண்ணிடுறாரு. டாட் பால் லாஸ்ட் 2 பால்ஸ் அகெயின் லீவ் பண்ணிடுறாரு. லாஸ்ட் 1 பால் தட்டியிருக்காங்க. இதோட 7 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. பேக் பெஞ்சர்ஸ் 7 ஓவருக்கு 47 ரன் ஆடிருக்காங்க, 6 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அபினோ இந்த ஓவர் வந்து மேடனில் போட்டுட்டு போயிருக்காரு. எல்லா 6 பாலுக்கு நிறைய ரன் அடிக்கணும். ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்காக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு சஞ்சித். 6 பாலுக்கு நிறைய ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் பிஜிஷ் ஃபஸ்ட் பாலை வெயிட் போட்டிருக்காரு. 6 பாலுக்கு நிறைய ரன் அடிக்கணும். ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பிஜிஷ், நல்ல ஷாட் வெளியே போயிட்டுங்க. 6 6 ரன் ஃபஸ்ட் பாலே. செகண்ட் பால் அகைன் நல்ல ஷாட், பால் மாறிச்சு இருந்தாலும் எடுத்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் பிஜிஷ். செகண்ட் பால் பேக் டு பேக் 2 சிக்ஸ் அடிச்சிருக்காரு பிஜிஷ். ஒய்யோ ஒயிட் பேக் டு பேக் 2 சிக்ஸ் வந்துருக்கு. ஒயிட் அகைன் தேர்ட் பால், இந்த பால் அடித்தா ஃப்ரீ ஹிட், சாரி ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. 6 6 ரன் பேக் டு பேக் 3 சிக்ஸு, ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு பிஜிஷ். ஃபோர்த் பால் அகெயின் நல்ல ஷாட், வெளியே போயிருக்கான்னு தெரியல. 6 பேக் டு பேக் 4 சிக்ஸு பிஜிஷ் பேட்லேருந்து. லாஸ்ட் 2 பால்ஸ் இது வரைக்கும் 4 சிக்ஸ் வந்துருக்கு இந்த ஓவரில்.
அகெயின் நல்ல ஷாட்டு தான், பவுண்டரி சூப்பராக அடிச்சாரு, விழுந்து ஒரு பால் விஷால் லாஸ்ட் ஒன் பால் செகண்ட் இன்னிங்ஸோட வைட். இந்த மேட்சை வந்து ஃப்ரீ பேர்ஸ் டீம் வின் பண்ணி ப்ரைஸ் மணிக்கு என்ட்ரு ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு பால் மட்டுமே இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில். இதுவரைக்கும் அகெயின் வைட். இந்த மேட்ச் வந்து ஃப்ரீ பேர்ஸ் டீம் வின் பண்ணி ப்ரைஸ் மணிக்கு என்ட்ரு ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு பால் இருக்குது. நல்ல ஷார்ட் சிக்ஸ், மொத்தம் அஞ்சு சிக்ஸ், ஒரு ஃபோர் வந்திருக்கு இந்த ஓவரில். இதோட ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃப்ரீ பேர்ஸ் டீம் வின் பண்ணி ப்ரைஸ் மணிக்கு என்ட்ரு ஆகிட்டாங்க. ஓகே, லவ் யூ ஆல். இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம்.